வணக்கம். கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று, புதுவெள்ளம், அத்தியாயம் 50. பராந்தகர் ஆதுர சாலை. மறுநாள் காலையில் சூரிய பகவான் உதயமாகி உலகத்தை ஒளிமயமாக செய்து கொண்டிருந்தார். சூரியனுடைய செங்கிரணங்கள் பழையாறை அரண்மனைகளின் பொற்கலசங்களின் மீது விழுந்து தகதகமயமாக செய்து கொண்டிருந்தன. குந்தவை பிராட்டியின் மாளிகை முன்றிலில் அம்பாரி வைத்து அலங்கரித்த மாபெரும் யானை ஒன்று வந்து நின்றது. குந்தவையும் வானத்தியும் மாளிகையின் உள்ளே இருந்து வெளிவந்து மேடை படிகளின் மீது ஏறி யானையின் மேல் ஏறிக்கொண்டார்கள். படை வீடுகளுக்கு நடுவில் இருந்த பராந்தக சோழர் ஆதுர சாலையை நோக்கி யானை பூமி அதிரும்படி நடந்து சென்றது. யானை பாகன் அதன் அருகில் நடந்து அதன் நடைவேகத்தை குறைத்து அழைத்துச் சென்றான். யானையின் மணி ஓசையை கேட்டு நகர மாந்தர் தத்தம் வீடுகளுக்குள்ளே இருந்து விரைந்து வெளிவந்து பார்த்தார்கள். பெண்ணரசிகள் இருவரையும் கண்டதும் அவர்கள் முகமலர்ந்து கைகூப்பி நின்று முகமன் செலுத்தினார்கள். மற்ற வீதிகளை கடந்து யானை படை வீடுகள் இருந்த நகரத்தின் பகுதியை அடைந்தது. அந்த வீதிகளின் தோற்றமே ஒரு தனி மாதிரியாகத்தான் இருந்தது. கொழுத்த சேவர் கோழிகள் ஒன்றை ஒன்று சண்டைக்காக தேடிக்கொண்டு சென்றன. வளைந்து சுருண்ட கொம்புகளையுடைய ஆட்டு கடாக்கள் போருக்கு வருவோர் யாரேனும் உண்டோ என்ற பாவனையுடன் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு நின்றன. ரோசம் மிகுந்த வேட்டை நாய்களை தோல்வாரினாலும் மணிக்கயிர்களினாலும் வீட்டு வாசல் தூண்களில் பிணைத்திருந்தார்கள். சின்னஞ்சிறு பிள்ளைகள் கைகளில் மூங்கில் களி பிடித்து ஒருவரோடு ஒருவர் சிலம்பம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிலம்ப களிகள் மோதிக்கொண்ட போது சடசடா படப்படா என்ற ஓசைகள் எழுந்தன. வீடுகளின் திண்ணை சுவர்களிலே காவி கட்டிகளினால் விதவிதமான சித்திர காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. பெரும்பாலும் அவை முருகப்பெருமானுடைய லீலைகளையும் சோழ மன்னர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் சித்தரித்தன. அவற்றில் யுத்த காட்சிகளே அதிகமாக இருந்தன. முருகப்பெருமான் சூர பதுமாசுரனுடைய தலைகளை முளைக்க முளைக்க வெட்டி தள்ளிய காட்சியும் துர்கா பரமேஸ்வரி மகிஷாசுரனை வதம் செய்த காட்சியும் மிக பயங்கரமாக எழுதப்பட்டிருந்தன. தெள்ளாறு, தஞ்சை, குடமூக்கு, அரிசிலாறு, திருப்புறம்பயம், வெள்ளூர், தக்கோலம், சேவூர் முதலிய போர்க்களங்களில் சோழ நாட்டு வீரர்கள் நிகழ்த்திய அற்புத பராக்கிரம செயல்கள் திண்ணை சுவர்களில் தத்ரூபமாக காட்சியளித்தன. இந்த படை வீட்டு வீதிகளில் இளவரசிகள் ஏறியிருந்த யானை வந்ததும் ஒரே அல்லோலகல்லோலமாயிற்று. சேவல்கள் இறகுகளை சடசடவென்று அடித்துக் கொண்டு பறந்து கூரை மீது உட்கார்ந்து கூவின. பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் கூச்சலிட்டு அழைத்துக் கொண்டு ஓடினார்கள். அவரவர்களின் வீட்டு கதவுகளை தட்டி உள்ளே இருந்தவர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். படை வீட்டு வீதிகள் வழியாக யானை சென்ற போது வீட்டு வாசல் தோறும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் நின்று, இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க, சுந்தர சோழரின் செல்வ திருமகள் வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். அவர்களில் சிலர் யானையை தொடர்ந்து செல்லவும் ஆரம்பித்தார்கள். வர வர இக்கூட்டம் அதிகமாகி வந்தது. பலவித வாழ்த்தொலிகள் மூலமாக தங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள். அப்படை வீடுகளில் இலங்கைக்கு போர் புரிய சென்றிருந்த வீரர்களின் பெண்டு பிள்ளைகளும் பெற்றோர்களும் அச்சமயம் வசித்து வந்தார்கள். அவர்களுடைய நலத்துக்காக ஒரு மருத்துவ சாலையை குந்தவை தன் சொந்த நில மானியங்களின் வருமானத்தை கொண்டு ஸ்தாபித்திருந்தாள். சோழகுலத்தாரிடம் தம் முன்னோர்களை போற்றும் வழக்கம் சிறப்பாக இருந்து வந்தது. குந்தவையின் மூதாதைகளில் அவளுடைய பாட்டனாரின் தந்தையான முதற் பராந்தக சக்கரவர்த்தி மிக பிரசித்தி பெற்றவர். அவருடைய பெயர் விளங்கும்படி குந்தவை தேவி இந்த பராந்தகர் ஆதுர சாலையை ஸ்தாபித்து நடத்தி வந்தாள். அடிக்கடி அந்த வைத்திய சாலைக்கு வரும் யாஜத்தை வைத்துக் கொண்டு போர் வீரர்களின் குடும்பத்தாருடைய சேம லாபங்களை பற்றி அவள் விசாரிப்பது வழக்கம். ஆதுர சாலைக்கு அருகில் வந்து சேர்ந்ததும் யானை நின்றது. முன்னங்கால்களை முதலில் மடித்து பிறகு பின்னங்கால்களையும் மடித்து அது தரையில் படுத்துக் கொண்டது. பெண்ணரசிகள் இருவரும் யானை மேலிருந்து பூமியில் இறங்கினார்கள். யானை சிறிது நகர்ந்து அப்பால் சென்றதும் ஜனக்கூட்டம், முக்கியமாக பெண்கள் குழந்தைகளின் கூட்டம், தேவிமார்களை நெருங்கி சூழ்ந்து கொண்டது. ஆதுர சாலை உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கிறது அல்லவா? வைத்தியர்கள் தினந்தோறும் வந்து தேவையானவர்களுக்கு மருந்து கொடுத்து வருகிறார்கள் அல்லவா என்று இளவரசி கேட்டாள். ஆம் தாயே, ஆமாம் என்று பல குரல்கள் மறுமொழி கூறின. 3 மாதமாக இருமலினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன் தாயே. 1 வாரம் வைத்தியரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டதில் குணமாகிவிட்டது என்றாள் ஒரு பெண்மணி. அம்மா, என் மகன் மரத்தின் மேல் ஏறி விழுந்து காலை உடைத்துக் கொண்டான். வைத்தியர் கட்டு போட்டு விட்டு 15 நாள் மருந்து கொடுத்தார். சுகமாகிவிட்டது. இப்போது துள்ளி ஓடி விளையாடுகிறான். மறுபடி மரத்தின் மேல் ஏறவும் ஆரம்பித்து விட்டான் தாயே என்றாள் இன்னொரு ஸ்திரீ. என் தாயாருக்கு கொஞ்ச காலமாக கண் மங்களடைந்து வந்தது தாயே. 1 மாதம் இந்த ஆதுர சாலைக்கு வந்து மருந்து போட்டுக் கொண்டு வந்தாள்.
இப்போது கண் அவளுக்கு நன்றாக தெரிகிறது என்றாள் இளம் பெண் ஒருத்தி. பார்த்தாயா வானதி, நம் தமிழகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் எப்பேற்பட்டவர்கள். இன்ன வியாதியை இன்ன மூலிகையினால் தீர்க்கலாம் என்று அவர்கள் எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை என்றாள் குந்தவை பிராட்டி. ஞானக்கண் கொண்டு பார்த்துத்தான் அவர்கள் இவ்வளவு அதிசயமான மருந்துகளை கண்டுபிடித்திருக்க வேண்டும் அக்கா, வேற எப்படி முடியும் என்றாள் வானதி. எவ்வளவோ அதிசயமான மருந்துகளை அவர்கள் கண்டுபிடித்திருப்பது உண்மைதான், ஆனால் உன்னை போல மனோவியாதியினால் வருந்துகிறவர்களுக்கு மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லையே, என்ன செய்வது அக்கா? எனக்கு ஒரு மனோவியாதியும் இல்லை, கருணை கூர்ந்து இவ்விதம் அடிக்கடி சொல்லாதிருங்கள். என் தோழிகள் ஓயாது என்னை பரிகசித்து என் பிராணனை வாங்குகிறார்கள். நன்றாக வேண்டுமடி உனக்கு, உலகத்தில் ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து வந்த என் தம்பியின் மனம் பேதலிக்கும்படி செய்துவிட்டாய் அல்லவா. ஒவ்வொரு தடவையும் இலங்கையில் இருந்து ஆள் வரும் போதெல்லாம் உன் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டு அனுப்புகிறானே என்றாள் இளைய பிராட்டி. இதற்குள் வைத்தியருக்கு வழிவிடுங்கள், வைத்தியருக்கு வழிவிடுங்கள் என்று கோஷம் கேட்டது. அங்கே சூழ்ந்து நின்றவர்களை காவலர்கள் விலக்கினார்கள். ஆதுர சாலையின் வயது முதிர்ந்த தலைமை வைத்தியர் வந்து இளவரசிகளை வரவேற்று உபசரித்தார். வைத்தியரே, கோடிக்கரை பக்கத்து காடுகளில் சில உயர்ந்த மூலிகைகள் இருக்கின்றன என்று சொன்னீர் அல்லவா, அங்கே போய் வருவதற்காக ஒரு வாலிப வீரரை அனுப்பினேனே, அவர் வந்தாரா என்று குந்தவை கேட்டாள். ஆம் தாயே, அந்த சூடிகையான இளம் பிள்ளை வந்தான், ஈசான சிவப்பட்டர் அழைத்துக் கொண்டு வந்தார். அவனுடன் என் மகன் ஒருவனை அனுப்பி வைக்கிறேன். என் மகன் கோடிக்கரையிலிருந்து திரும்பி வந்து விடுவான். தாங்கள் அனுப்பிய வீரன் இலங்கை தீவுக்கும் போய் வருவதாக சொல்கிறான். இலங்கையிலிருந்து கூடவா மூலிகை கொண்டு வர வேண்டும் என்று வானதி கேட்டாள். ஆம் தாயே, லக்ஷ்மணருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அனுமார் சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்த போது கோடிக்கரை வழியாகத்தான் கடலை தாண்டினாராம். அப்போது சஞ்சீவி மலையிலிருந்து சில மூலிகைகள் கோடிக்கரை காட்டில் விழுந்தபடியால் தான் அங்கே இன்றைக்கும் நல்ல மூலிகைகள் கிடைக்கின்றன. இலங்கையில் சஞ்சீவி பர்வதமே இருந்தபடியால் அங்கே இன்னும் அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் அல்லவா. நான் எதிர்பார்க்கும் மூலிகைகள் மட்டும் கிடைத்துவிட்டால் சக்கரவர்த்தியின் நோயை நானே கட்டாயம் குணப்படுத்தி விடுவேன். கடவுள் கிருபையினால் அப்படியே ஆகட்டும். இப்போது அந்த வாலிபர்கள் இருவரும் எங்கே? உள்ளே இருக்கிறார்கள் அம்மா, பிரயாணத்துக்கு ஆயத்தமாக தங்களிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட காத்திருக்கிறார்கள். தலைமை மருத்துவர் அழைத்துச் செல்ல இளவரசிகள் இருவரும் ஆதுர சாலைக்குள் சென்றார்கள். அங்கே தாழ்வாரங்களில் மருந்து வாங்கி கொண்டு வந்தவர்களையும் மருந்துக்காக காத்திருப்பவர்களையும் பார்த்து கொண்டு நடந்தார்கள். அவர்கள் அனைவரும் குந்தவை பிராட்டியை பார்த்ததும் அகமும் முகமும் மலர்ந்து இவ்வளவு நல்ல மருத்துவ சாலையை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இளவரசியை வாழ்த்தினார்கள். தலைமை மருத்துவரின் அறையில் இருவர் காத்திருந்தனர். அவர்களில் நம் வந்தியத்தேவன் புதிய முறையில் உடை அணிந்திருப்பதை பார்த்து இளைய பிராட்டி புன்னகை பூத்தாள். வானதிக்கும் அவ்வீரனை ஒருவாறு அடையாளம் தெரிந்துவிட்டது. குந்தவையின் காதோடு, அக்கா, குழந்தை ஜோதிடரின் வீட்டில் பார்த்தவர் மாதிரி இருக்கிறதே என்று கேட்டாள். அவர் மாதிரிதான் எனக்கும் தோன்றுகிறது. ஜோதிடரை பார்த்த பிறகு வைத்தியரிடம் வந்திருக்கிறார். உன் மாதிரியே இவருக்கும் ஏதாவது சித்த கோளாறு போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஏன் ஐயா, சக்கரவர்த்தியின் உடல் நலத்துக்காக மூலிகை கொண்டு வருவதற்கு இலங்கைக்கு போக ஒப்புக்கொண்டவர் நீதானா என்று கேட்டார். வந்தியத்தேவனுடைய கண்களும் கண் இமைகளும் வேறு ஏதோ ரகசிய பாஷையில் பேசின. அவன் வாயினால், ஆம் இளவரசி, நான் தான் இலங்கைக்கு போகிறேன். ஒருவேளை அங்கு இளவரசரை பார்த்தாலும் பார்ப்பேன். அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என்று கேட்டான். பார்த்தால் அவசியம் இந்த செய்தியை சொல்லுவேன். கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அடிக்கடி நினைவு இழந்து மூச்சை போட்டு விழுகிறாள். இளவரசியை சுயப்பிரஞ்ஞையோடு பார்க்க வேண்டுமானால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்பதாக தெரிவிக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. அப்படியே தெரிவிக்கிறேன் அம்மணி என்று கூறி வந்தியத்தேவன் வானதியை நோக்கினான். குந்தவையின் வார்த்தைகளை கேட்டதும் உண்டான நாணத்தினால் வானதியின் இனிய முகம் இன்னும் பன்மடங்கு அழகு பெற்று பொலித்தது. பொங்கி வந்த நாணத்தையும் கூச்சத்தையும் சமாளித்துக் கொண்டு வானதி தட்டு தடுமாறி, ஐயா, அப்படியொன்றும் தாங்கள் சொல்லிவிட வேண்டாம். ரொம்பவும் தங்களை கேட்டுக் கொள்கிறேன். கொடும்பாளூர் வானதி இளைய பிராட்டியின் போஷணையில் தினம் 4 வேளை உண்டு உடுத்து சுகமாக இருப்பதாக தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னான். அப்படியே தெரிவித்து விடுகிறேன் அம்மணி என்றான் வந்தியத்தேவன். அழகாக இருக்கிறது. நான் கூறியதையும் அப்படியே தெரிவிக்கிறேன் என்றீர், இவள் சொன்னதையும் அப்படியே தெரிவிக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறீரே. இரண்டில் ஏதாவது ஒன்றுதானே உண்மையாக இருக்க முடியும். அதனால் என்ன மணி, வாதி கூறியதையும் பிரதிவாதி சொன்னதையும் அப்படி அப்படியே நான் சொல்லிவிடுகிறேன். எது உண்மை எது இல்லை என்பதை இளவரசரே நீதிபதியாக இருந்து தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னான் வந்தியத்தேவன்.
ஆனால் ஒருவர் சொன்னதை இன்னொருவர் சொன்னதாக மட்டும் மாற்றி சொல்லிவிட வேண்டாம், உமக்கு புண்ணியமாக போகட்டும் என்றாள் வானதி. குந்தவை இந்த பேச்சை அத்துடன் நிறுத்த விரும்பி, வைத்தியரே, அரண்மனை திருமந்திர அதிகாரியிடமிருந்து இவர்களுக்கு கொடுத்து அனுப்ப ஓலை கிடைத்ததா என்று கேட்டாள். கிடைத்தது தாயே. சக்கரவர்த்திக்கு வைத்தியம் செய்வதற்காக இவர்கள் மூலிகை கொண்டு வரப்போவதால் வழியில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் இவர்கள் கோரும் உதவி செய்ய வேண்டும் என்று பொதுவாக ஓர் ஓலையும், கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலருக்கு தனியாக ஓர் ஓலையும் கிடைத்தன. இவர்களிடம் கொடுத்து விட்டேன் என்றார் வைத்தியர். அப்படியானால் ஏன் தாமதம்? உடனே புறப்பட வேண்டியதுதானே என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. ஆம், புறப்பட வேண்டியதுதான் என்றான் வந்தியத்தேவன். ஆனால் உடனே புறப்பட்டு விடும் காரியம் அவ்வளவு சுலபமாக இல்லை. மருத்துவ சாலையிலிருந்து அவர்கள் வெளியேறி வெளியில் வந்தார்கள். அரச குமாரிகளை ஏற்றிச் செல்ல அம்பாரியானை காத்திருந்தது. வந்தியத்தேவனையும் அவனுடைய துணைவனையும் ஏற்றிக்கொண்டு காற்றாக பறந்து செல்வதற்கு அரண்மனை குதிரைகள் இரண்டு துடிதுடித்துக் கொண்டு நின்றன. ஆனால் வந்தியத்தேவனுக்கு திடீர் திடீர் என்று ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. குந்தவைக்கும் புதிது புதிதாக எச்சரிக்கை செய்வதற்கு ஏதேனும் விஷயம் தோன்றிக்கொண்டே இருந்தது. போகும் வழியில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி குந்தவை முக்கியமாக எச்சரிக்கை செய்தார். அரச குமாரிகள் அம்பாரி யானை மீது ஏறிக்கொண்டார்கள். பிறகு வந்தியத்தேவனும் அவனுடைய துணைவனும் குதிரைகள் மீது ஏறினார்கள். யானை புறப்படுகிற வழியாக தோன்றவில்லை. நெடுந்தூரம் பிரயாணம் போகிறவர்கள் தான் முதலில் புறப்பட வேண்டும் என்று குந்தவை குறிப்பினால் தெரியப்படுத்தினாள். வந்தியத்தேவன் மனமின்றி தயக்கத்துடன் குதிரையை திருப்பினான். இன்னும் ஒரு முறை ஆவல் ததும்பிய கண்களுடன் இளவரசியை திரும்பி பார்த்தான். பிறகு குதிரையின் பேரில் கோபம் கொண்டவன் போல சுளீர் என்று ஓர் அடி கொடுத்தான். ரோசம் மிகுந்த அந்த குதிரை நாலு கால் பாய்ச்சலில் பித்து கொண்டு பறந்து சென்றது. அவனை தொடர்ந்து போவதற்கு வைத்தியரின் புதல்வன் திணற வேண்டியிருந்தது. யானை திரும்பிச் செல்ல தொடங்கிய பிறகு குந்தவை சிந்தனையில் ஆழ்ந்தாள். இந்த மனதுதான் என்ன விசித்திரமான இயல்பை உடையது! மன்னாதி மன்னர்களையும் வீராதி வீரர்களையும் நிராகரித்த இந்த மனது வழிப்போக்கனாக வந்த இவ்வாலிபனிடம் ஏன் இவ்வளவு சிரத்தை கொள்கிறது? இவன் ஏற்றுக்கொண்ட காரியத்தை வெற்றியுடன் முடித்துக் கொண்டு பத்திரமாக திரும்ப வேண்டுமே என்று ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறது? அக்கா, என்ன யோசிக்கிறீர்கள் என்று வானதியின் குரல் குந்தவையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. ஒன்றுமில்லை வானதி, அந்த வாலிபனுடைய அகம்பாவ சுபாவத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அவனிடம் என் தம்பிக்கு ஏன் செய்தி சொல்லி அனுப்பினோம் என்று இப்போது தோன்றுகிறது. ஆம் அக்கா, அவன் ரொம்ப பொல்லாதவன் தான். பெரிய கொள்ளைக்காரன் என்று கூட சொல்ல தோன்றுகிறது. அது என்ன, கொள்ளைக்காரன் என்று எதனால் சொல்கிறாய்? சாதாரண கொள்ளைக்காரர்கள் பொன் வெள்ளி முதலிய பயனற்ற பொருட்களை கொள்ளையடிப்பார்கள். இந்த வாலிபன் சோழவள நாட்டின் குலதெய்வத்தையே கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவான் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. தாங்கள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா என்று வானதி கூறினாள். அடி கள்ளி, உன்னை போல என்னையும் நினைத்து விட்டாயா? அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடவாது என்றாள் குந்தவை. யானை திரும்பி சிறிது தூரம் சென்றபோது வீதியில் ஓரிடத்தில் பெண்கள் பலர் கூட்டம் கூடி நிற்பதை அரசலம் குமரிகள் பார்த்தார்கள். யானையை நிறுத்த செய்துவிட்டு, ஏன் கூட்டம் கூடி நிற்கிறீர்கள்? ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று இளைய பிராட்டி குந்தவை கேட்டாள். அந்த பெண்களில் ஒருத்தி முன்வந்து, தாயே, இலங்கையில் உள்ள எங்கள் புருஷர்களை பற்றி ஒரு செய்தியும் இல்லையே. அவர்களுக்கு இங்கிருந்து அரிசி அனுப்பக்கூடாது என்று தஞ்சாவூர்காரர்கள் தடுத்து விட்டார்களாமே. வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படி அம்மா அவர்கள் சண்டை போட முடியும் என்று கேட்டாள். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாமல்லபுரம் துறைமுகத்தில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய தானியம் போய்கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர்காரர்கள் என்ன செய்தாலும் உங்கள் இளவரசர் சும்மா விட்டு விடுவாரா? சோழ நாட்டு மகா வீரர்கள் பட்டினி கிடக்கும்படி பார்த்துக் கொண்டிருந்து விடுவாரா என்றாள் இளைய பிராட்டி. வேறொரு சந்தர்ப்பமாக இருந்தால் குந்தவை அங்கேயே இறங்கி அந்த பெண்களுக்கு மேலும் சமாதானம் சொல்லியிருப்பாள். இப்போது அவளுடைய மனம் வேறு விதமான சஞ்சலத்துக்கு உள்ளாகி இருந்தபடியால் தனிமையாய் விரும்பினாள். யானை அரண்மனையை நோக்கி சென்றது. அத்தியாயம் 51. மாமல்லபுரம். நாம் ஏற்கனவே நன்கு அறிந்துள்ள மாமல்லபுரத்தை பற்றி பார்க்கலாமா? மகேந்திர பல்லவரும் மாமல்ல நரசிம்மரும் இத்துறைமுகப்பட்டினத்தை அற்புத சிற்ப வேலைகளின் மூலம் ஒரு சொப்பன பொறியாக செய்த காலத்திற்கு பிறகு இப்போது 300 ஆண்டுகளுக்கு மேலேயே ஆகிவிட்டன. நகரத்தின் தோற்றம் ஓரளவு மங்கியிருந்தது. மாறுதல் நம் மனத்துக்கு மகிழ்ச்சி தரவில்லை. மாட மாளிகைகள் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடக்கின்றன. வீதிகளிலும் துறைமுகத்திலும் முன்போல் அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை. வர்த்தக பெருக்கமும் அவ்வளவாக இல்லை. பெரிய பெரிய பண்டக சாலைகள் இல்லை. வீதிகளிலெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்டங்கள் மலைமலையாக குவிந்திருக்கவில்லை.
கடல் பூமிக்குள் புகுந்து ஆழம் மிகுந்த கால்வாயாக அமைந்து கப்பல்கள் வந்து பத்திரமாக நிற்பதற்குரிய இயற்கை துறைமுகமாக இருந்ததை முன்னர் பார்த்தோம். இப்போது அந்த கால்வாயில் மணல் அடித்து அடித்து தூர்ந்து போய் ஆழம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. ஆழமற்ற கடற்கரையில் சிறிய படகுகளும் ஓடங்களும் தான் வரக்கூடும். நாவாய்களும் மரக்கலங்களும் சற்று தூரத்தில் கடலிலேதான் நிற்க வேண்டும். படகுகளில் வர்த்தக பொருட்களை ஏற்றிச் சென்று அந்த மரக்கலங்களில் சேர்ப்பிக்க வேண்டும். இடைக்காலத்தில் மாமல்லபுரம் சில புதிய சிறப்புகளை அடைந்திருந்ததை குறிப்பிட வேண்டும். முக்கியமாக கடற்கரையோரத்தில் விளங்கிய அழகிய கற்கோயில் நம் கண்களையும் கருத்தையும் கவர்கின்றது. அது மகேந்திரன் மாமல்லன் காலத்தில் அமைக்கப்பட்ட குன்றுகளை குடைந்தெடுத்த கோவில்களை போன்றது அல்ல. குன்றுகளிலிருந்து கற்களை பெயர்த்து கொண்டு வந்து கட்டப்பட்ட கோவில் சமுத்திரராஜனுடைய தலையில் சூட்டப்பட்ட அழகிய மணிமகுடத்தை போல விளங்குகிறது. அடடா, அந்த கோவில் அமைப்பின் அழகை என்னதென்று சொல்லுவது. இதை தவிர நகரத்தின் நடுவே மூ உலகம் அளந்த பெருமாள் சயனித்திருக்கும் விண்ணகர கோவில் ஒன்றும் காட்சியளிக்கிறது. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல எண்ணி போற்றி வளர்த்த பரமேஸ்வர பல்லவன் திருப்பணி செய்த விண்ணகரம் அது. திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலுக்கு வந்து தலசயன பெருமாளை தரிசித்து பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய காலத்திலே கூட பல்லவ சாம்ராஜ்யம் பெருகி வளர்ந்த சிறப்புடன் விளங்கியது என்பதையும், மாமல்லபுரம் செல்வம் கொழிக்கும் துறைமுகமாக விளங்கியது என்பதையும் ஒரு பாசுரத்தின் மூலம் அறியலாம். திருமங்கையாழ்வாரின் காலத்துக்கு பிற்பட்ட நூற்றாண்டு காலத்தில் பல்லவ சாம்ராஜ்ய சூரியன் அஸ்தமித்து விட்டது. கல்வியில் இணையில்லாத காஞ்சி மாநகரின் சிறப்பும் குறைந்துவிட்டது. கலங்கள் இயங்கும் கடல் மல்லையின் வர்த்தக வளமும் குன்றி வந்தது. ஆனால் தமிழகத்துக்கு அழியா புகழ் அளிப்பதற்கென்று அமைந்த அந்த அமர நகரத்தின் அற்புத சிற்பக்கலைகளுக்கு மட்டும் எந்தவித குறைவும் நேரவில்லை. பாறை சுவர்களில் செதுக்கப்பட்ட சித்திர விசித்திரமான சிற்பங்களும் குன்றுகளை குடைந்து எடுத்து அமைத்த விமான ரதங்களும் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவற்றை அமைத்த காலத்தில் விளங்கியது போலவே இன்றைக்கும் புத்தம் புதியனவாக விளங்கின. பண்டங்களை ஏற்றுமதி செய்வதற்காக வந்த வர்த்தகர்களின் கூட்டத்தை காட்டிலும் சிற்ப செல்வங்களை கண்டுகளித்து போவதற்காக வந்த ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. மாமல்லபுரத்து வீதிகளின் வழியாக இரட்டை குதிரைகள் பூட்டிய அழகிய விமான ரதம் ஒன்று சென்றது. குதிரைகளின் அலங்காரங்களும் ரதத்தின் வேலைப்பாடுகளும் பொன் தகடு வேந்து மாலை வெயிலில் மற்றொரு சூரியனை போல பிரகாசித்த ரதத்தின் மேல் விதானமும் அதில் இருந்தவர்கள் அரச குலத்தினராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தின. ஆம், அந்த பொன் ரதத்தின் விசாலமான உட்புறத்தில் அரச குலத்தினர் மூவர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் வீராதி வீரனும் சுந்தர சோழரின் மூத்த குமாரனுமான ஆதித்த கரிகாலன். மிக இளம் பிராயத்திலேயே இவன் போர்க்களத்துக்கு சென்று செயற்கரும் வீர செயல்களை புரிந்தான். மதுரை வீரபாண்டியனை இறுதி போரில் கொன்று வீரபாண்டியன் தலை கண்ட கோப்பரகேசரி என்று பட்டப்பெயர் பெற்றான். வீரபாண்டியன் வீர சொர்க்கம் அடைந்து பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்து உடனடியாகத்தான் சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டார். ஆதித்த கரிகாலனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்பதை ஐயமர நிலைநாட்ட அவனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்தார். அது முதலாவது கல்வெட்டுகளில் தன் பெயரை பொறித்து சாசனம் அளிக்கும் உரிமையும் ஆதித்த கரிகாலன் பெற்றான். பின்னர் தொண்டை மண்டலத்தை இரட்டை மண்டலத்து கண்ணர தேவனுடைய ஆதிக்கத்தில் இருந்து முழுதும் விடுவிக்கும் பொருட்டு ஆதித்த கரிகாலன் வடநாட்டுக்கு பிரயாணமானான். அங்கேயும் பல போர்க்களங்களில் செயற்கரும் வீர செயல்களை புரிந்தான். இரட்டை மண்டலத்து படைகளை வடபெண்ணைக்கு வடக்கே துரத்தியடித்தான். மேலும் வட திசையில் படையெடுத்து செல்வதற்கு படை பலத்தை பெருக்கிக் கொள்ளுதல் அவசியமாயிற்று. ஆதலின் காஞ்சியில் வந்து தங்கி படை திரட்டவும் மற்றும் படையெடுப்புக்கு அவசியமான ஆயுத தளவாட சாமக்கிரியைகளை திரட்டவும் தொடங்கினான். இந்த நிலையில் பழுவேட்டரையர்கள் அவனுடைய முயற்சிக்கு தடங்கள் செய்ய தொடங்கினார்கள். இலங்கை போர் முடிந்த பிறகுதான் வடநாட்டு படையெடுப்பு தொடங்கலாம் என்று சொன்னார்கள். இன்னும் பலவிதமான வதந்திகளும் காற்றிலே மிதந்து வர தொடங்கின. இலங்கையில் போர் செய்ய சென்றுள்ள படைக்கு சோழ நாட்டிலிருந்து வேண்டிய உணவுப் பொருட்கள் போகவில்லை என்று தெரிந்தது. இதனாலெல்லாம் ஆதித்த கரிகாலனுடைய வீர உள்ளம் துடித்து கொந்தளித்துக் கொண்டிருந்தது. நமது கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் சுமார் 300 ஆண்டு காலத்தில் தமிழ் அன்னையின் திருவயிற்றில் இதிகாச காவியங்களில் நாம் படிக்கும் மகா வீரர்களையொத்த வீர புதல்வர்கள் தோன்றிக் கொண்டிருந்தார்கள். வீமனையும் அர்ஜுனனையும் பீஷ்மரையும் துரோணரையும் கடோத்கஜனையும் அபிமன்யுவையும் ஒத்த வீரர்கள் தமிழகத்தில் அவதரித்தார்கள்.
உலகம் வியக்கும்படியான தீர செயல்களை புரிந்தார்கள். போரில் அடைந்த ஒவ்வொரு வெற்றியும் இவர்களுடைய தோள்களுக்கு மேலும் வலி அளித்தன. வயது முதிர்ந்த கிழவர்கள் மலையை பெயர்த்தெடுக்கும் வலிமை பெற்றிருந்தார்கள். பிராயமாகாத இளம் வாலிபர்கள் காற்றில் ஏறி சென்று வான முகட்டை அடைந்து விண்மீன்களை உதிர்க்கும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். இப்படிப்பட்ட வீரர்கள் இருவர் அச்சமயம் ஆதித்த கரிகாலன் ஏறி சென்ற ரதத்தில் அவனுடன் சம ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். இவர்களில் ஒருவர் திருக்கோவலூர் மலையமான். இவர் ஆண்ட மலையமாநாடு வழக்கத்தில் பெயர் சுரங்கி மலாடு என்றும் மிலாடு என்றும் வழங்கியது. ஆகையால் இவருக்கு மிலாடுடையார் என்ற பட்டப்பெயர் ஏற்பட்டிருந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் இரண்டாவது பத்தினியாகிய வானமாதேவி இவருடைய செல்வ திருமகள்தான். எனவே ஆதித்த கரிகாலனுடைய பாட்டனார் இவர். முதிர்ந்த பிராயத்திலும் நிறைந்த அறிவிலும் இவர் கௌரவர்களின் பாட்டனரான பீஷ்மரை ஒத்திருந்தார். ஆதித்த கரிகாலன் இவரிடம் பெரும் பக்தி வைத்திருந்த போதிலும் இவருடைய புத்திமதி சில சமயம் அந்த வீர இளவரசரின் பொறுமையை சோதித்தது. ரதத்தில் இருந்தவர்களில் இன்னொருவன் பார்த்திபேந்திரன். இவன் பழைய பல்லவர் குலத்தில் இருந்து கிளை வழி ஒன்றில் தோன்றியவன். ஆதித்த கரிகாலனை விட வயதில் சிறிது மூத்தவன். அரசுரிமை அற்றவனாதலால் போர்க்களத்தில் தன் ஆற்றலை காட்டி வீர புகழை நிலைநாட்ட விரும்பினான். ஆதித்த கரிகாலனை சென்றடைந்தான். வீர பாண்டியனோடு நடத்திய போரில் ஆதித்த கரிகாலனுக்கு வலது கையை போல இருந்து உதவி புரிந்தான். இதனால் ஆதித்த கரிகாலனுடைய அந்தரங்க நட்புக்கு உரியவனானான். வீர பாண்டியன் விழுந்த நாளிலிருந்து இருவரும் இணைப்பிரியா தோழர்களானார்கள். இந்த மூவரும் ரதத்தில் சென்ற போது தஞ்சாவூரில் இருந்து பராபரியாக வந்த செய்திகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பழுவேட்டரையர்களின் அகம்பாவத்தை இனிமேல் என்னால் ஒரு கணமும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. நாளுக்கு நாள் அவர்கள் வரம்பு கடந்து போகிறார்கள். நான் அனுப்பிய தூதன் பேரில் ஒற்றன் என்ற குற்றம் சுமத்துவதற்கு இவர்களுக்கு எத்தனை அகந்தை இருக்க வேண்டும்? அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 1000 பொன் வெகுமதி கொடுப்பதாக பறையறை விட்டார்களாமே. இதையெல்லாம் நான் எப்படி பொறுக்க முடியும்? என் உரையில் உள்ள வாள் அவமானத்தில் குஞ்சி போயிருக்கிறது. நீங்களோ பொறுமை உபதேசம் செய்கிறீர்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். பொறுமை உபதேசம் நான் செய்யவில்லை. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான காரியத்துக்கு வந்தியத்தேவனை அனுப்ப வேண்டாம் என்று மட்டும் அப்போதே சொன்னேன். அந்த பதற்றக்காரன் காரியத்தை கெடுத்து விடுவான் என்று எனக்கு தெரியும். வாளை வீசவும் வேலை எறியவும் மட்டும் தெரிந்திருந்தால் போதுமா? ராஜகாரியமாக தூது செல்கிறவனுக்கு புத்தி கூர்மை இருக்க வேண்டும் என்று கூறினான் பார்த்திபேந்திரன். இளவரசன் கரிகாலன் வந்தியத்தேவனிடம் காட்டிய அபிமானம் பார்த்திபேந்திரனுக்கு பிடிப்பதில்லை. எப்போதும் அவனை பற்றி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டிருப்பான். அவன் செய்யும் எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பான். ஆகையால் இந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு குற்றம் சொன்னான். ஆரம்பித்து விட்டாயா உன் கதையை? வந்தியத்தேவன் பேரில் ஏதாவது சொல்லிக் கொண்டிராவிட்டால் உனக்கு பொழுது போகாது. அவனுக்கு புத்தி கூர்மை இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்கிறது? எந்த விதத்திலாவது எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் நேரில் ஓலை கொடுத்து விட வேண்டும் என்று நான் இட்ட கட்டளையை அவன் நிறைவேற்றி விட்டான். அதனால் பழுவேட்டரையர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்தியத்தேவனின் தவறு என்ன என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். தாங்கள் சொல்லி அனுப்பிய காரியத்தோடு அவன் நின்றிருக்க மாட்டான். வேறு வேண்டாத காரியங்களிலும் தலையிட்டிருப்பான் என்றான் பார்த்திபேந்திரன். நீ சற்று சும்மா இரு. தாத்தா, ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள்? தங்களுடைய கருத்து என்ன? ஒரு பெரும் படை திரட்டி கொண்டு சென்று தஞ்சாவூரில் இருந்து சக்கரவர்த்தியை மீட்டு காஞ்சிக்கு அழைத்து வந்து விட்டால் என்ன? எத்தனை நாள் சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருப்பது போல வைத்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது? எத்தனை நாள் பழுவேட்டரையர்களுக்கு பயந்து காலம் கழிப்பது என்று பொங்கினான் ஆதித்த கரிகாலன். தம் வாழ்நாளில் 66 போர்க்களங்களை கண்டு அனுபவம் பெற்றவரான திருக்கோவலூர் மலையமான் மிலாடுடையார் மறுமொழி சொல்லுவதற்காக தொண்டையை கனைத்துக் கொண்டார். இதற்குள் எதிரே கடல் அலைகள் தெரியவும், முதலில் இந்த ரதத்தில் இருந்து இறங்குவோம் தம்பி, வழக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்து பேசுவோம், எனக்கு வயது ஆகிவிட்டதல்லவா, ஓடுகிற ரதத்தில் பேசுவது எளிதாக இல்லை என்று சொன்னார். அத்தியாயம் 52 கிழவன் கல்யாணம். மாமல்லபுரத்து கடற்கரையில் சிறிய சிறிய கற்பாறைகள் பல உண்டு. சில சமயம் கடல் பொங்கி வந்து அப்பாறைகளின் மீது அலைகள் மோதிக்கொண்டிருக்கும். சில சமயம் கடல் பின்வாங்கி சென்று அப்பாறைகள் உலருவதற்கு அவகாசம் அளிக்கும். அவற்றில் ஒரு சிறிய பாறையை ஏனும் மாமல்லபுரத்து மகா சிற்பிகள் சும்மா விட்டுவிடவில்லை. அந்தந்த பாறைக்கு தகுந்தபடி பெரிதாகவும் சிறிதாகவும் காட்சிகளை கற்பனை செய்து அழியா சிற்ப உருவங்களை அமைத்து வைத்தார்கள். அவ்விதம் சிறிய பாறைகள் இரண்டு எதிரெதிராக அமைந்திருந்த இடத்தை ஆதித்த கரிகாலனும் மற்ற இருவரும் அணுகினார்கள். ரதத்தில் இருந்து இறங்கி சென்றார்கள். இரண்டு பாறைகளையும் இரண்டு சிம்மாசனங்களாக கருதி கரிகாலனும் மலையமானும் அமர்ந்தார்கள். பார்த்திபேந்திரன் அவர்களுக்கு சற்று அப்பால் நின்றான்.
அடிக்கடி அலைகள் வந்து அவர்களுடைய முழங்கால் வரையில் நனைத்துக் கொண்டிருந்தன. அலைகள் பாறைகளில் மோதிய போது எழுந்த திவலைகள் சில சமயம் அவர்கள் மீது முத்து மழையாக பொழிந்து கொண்டிருந்தன. சற்று தூரத்தில் படகுகள் வரிசை வரிசையாக பல்வகை பண்டங்களை சுமந்து கொண்டு கடலை கிழித்துக் கொண்டு சென்றன. அப்பண்டங்களை படகிலிருந்து இறக்கி பாய்மரம் விரித்து நின்ற பெரிய மரக்கலங்களில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். இரட்டை மண்டல படையெடுப்புக்காக சேகரித்து வைத்த பண்டங்கள் எல்லாம் இலங்கைக்கு போக வேண்டியிருப்பதை நினைத்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன். பின்னே என்ன செய்வது? சோழ நாட்டின் பொறுக்கி எடுத்த வீரர் படைகள் இலங்கையில் இருக்கின்றன. அவர்கள் போர்க்களங்களில் வெற்றி மேல் வெற்றி அடைந்து வருகிறார்கள். 1000 வருடமாக இலங்கை அரசர்கள் வீற்றிருந்து அரசு புரிந்த அனுராதபுரத்தை கைப்பற்றி ஜெயக்கொடி நாட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் பட்டினி கிடந்து சாகும்படி விட்டு விடுவதா என்றான் ஆதித்த கரிகாலன். அப்படி விட வேண்டும் என்று யார் சொன்னார்கள்? உணவு பண்டங்கள் அனுப்ப வேண்டியதுதான். ஆனால் சோழ நாட்டிலிருந்து நாகப்பட்டின துறைமுகத்தில் ஏறி போக வேண்டும், அல்லது பாண்டிய நாட்டிலிருந்து சேதுக்கரையில் ஏற்றி அனுப்ப வேண்டும். இந்த வறண்ட தொண்டை மண்டலத்தில் இருந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதிலும் நாம் வடக்கே படையெடுத்து செல்வதற்கு இதனால் தடை ஏற்படுமே என்பதை எண்ணி சொன்னேன் என்றான் பார்த்திபேந்திரன். அதை நினைத்தால் எனக்கும் உள்ளம் கொதிக்கத்தான் கொதிக்கிறது. அந்த பாவி பழுவேட்டரையர்களின் நோக்கம் என்னதான் என்று தெரியவில்லை. எத்தனை நாள் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறது? தாத்தா, ஏன் இன்னும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்கள் என்றான் கரிகாலன். குழந்தாய், இந்த கடல் அலைகள் ஓயாமல் ஓவென்று சத்தமிடுகின்றன. கடல் அலைகளோடு போட்டி போட்டுக் கொண்டு உன் தோழன் பார்த்திபேந்திரனும் கூச்சலிடுகிறான். இதற்கு நடுவில் நான் என்ன பேசுவது? எனக்கோ வயதாகி தள்ளாமை வந்துவிட்டது என்றார் மலையமான் விளாடுடையார். பார்த்திபேந்திரா, சற்று நேரம் நீ சும்மா இரு, தாத்தா அவருடைய கருத்தை சொல்லட்டும் என்றான் ஆதித்த கரிகாலன். இதோ வாயை மூடிக்கொண்டு விட்டேன். பாவம், தாத்தா தள்ளாத வயதில் மலைக்கோட்டையில் இருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறார். அவர் முன்னால் நான் வாயை திறக்கலாமா? இந்த கடலுக்குத்தான் கொஞ்சமும் புத்தி இல்லை. ஓயாமல் இறைந்து கொண்டிருக்கிறது. இதை அடக்குவார் ஒருவரும் இல்லை. நம் மலை அரசரிடம் சமுத்திரராஜனுக்கு கொஞ்சமும் பயமில்லை போலிருக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன். தம்பி பார்த்திபேந்திரா, அப்படியும் ஒரு காலம் இருந்தது. திருக்கோவலூர் மலையமான் என்ற பெயரை கேட்டு இந்த காசினியில் உள்ள அரசர்கள் எல்லாம் நடுநடுங்குவார்கள். இரட்டை மண்டலத்து சளுக்கர்களும் வல்லத்து வான கோவரையர்களும் வைத்தும்பராயர்களும் கங்கர்களும் கொங்கர்களும் மலையமான் பெயரை கேட்டதுமே இடி முழக்கம் கேட்ட சர்ப்பத்தை போல பொந்தில் ஒளிந்து கொள்வார்கள். சமுத்திரராஜனும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாகத்தான் இருப்பான். இந்த உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி அடைந்ததும் இப்போது எல்லோரும் துள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். 1000 வருடத்து பழங்குடியை சேர்ந்த எண்ணெய் நேற்றைக்கு மேற்கே இருந்து வந்த பழுவேட்டரையர்கள் ஒழித்துவிட பார்க்கிறார்கள். அது ஒரு நாளும் நடக்க போவதில்லை. கரிகாலா, பழுவேட்டரையர்களின் நோக்கம் இன்னதென்று தெரியவில்லை என்பதாக சற்று முன்னால் சொன்னாய் அல்லவா? அவர்களுடைய நோக்கம் இன்னதென்று நான் சொல்லுகிறேன், கேள். உன்னையும் உன் சகோதரனையும் தனித்தனியே பலவீனப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். இலங்கையில் உன் தம்பி அருள்மொழி தோல்வி அடைய வேண்டும். அதனால் அவனுக்கு அவமானம் நேர வேண்டும். இங்கே உனக்கு உன் தம்பியின் பேரில் கோபம் ஏற்பட வேண்டும். நீங்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். அதை பார்த்து இந்த கிழவன் வேதனைப்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய அந்தரங்க நோக்கம் என்று மிலாடுடையார் ஆத்திரத்துடன் சொல்லி வருகையில் கரிகாலன் குறுக்கிட்டான். இந்த நோக்கத்தில் அவர்கள் ஒரு நாளும் வெற்றியடைய போவதில்லை. தாத்தா, என் தம்பியையும் என்னையும் யாராக இருந்தாலும் பிரிக்கவே முடியாது. அருள்மொழிக்காக நான் உயிரையும் விடுவேன். எனக்கு ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது, கப்பல் ஏறி நானும் இலங்கைக்கு போகலாமா என்று. அங்கே அவன் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ என்னமோ. நான் இங்கே சுகமாக உண்டு உடுத்து அரண்மனையில் தூங்கிக் கொண்டு காலம் கழிக்கிறேன். என் வாளும் வேலும் துருப்பிடித்து போகின்றன. ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாக போய்கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. தாத்தா சொல்லுங்கள், இந்த பண்டங்கள் ஏற்றும் கப்பல்களில் ஒன்றில் ஏறி நானும் இலங்கைக்கு போகட்டுமா என்று கேட்டான் கரிகாலன். அரசே, அருமையான யோசனை. பல நாளாக நான் நினைத்துக் கொண்டிருந்ததை தாங்களும் சொல்லுகிறீர்கள். புறப்படலாம், வாருங்கள். இதற்கு தாத்தாவை யோசனை கேட்பதில் பயனில்லை. இவரை கேட்டால் வேண்டாம் பொறு என்றுதான் புத்திமதி சொல்லுவார். நாளைக்கே நாம் புறப்படலாம். தொண்டை மண்டல படையில் பாதி அழைத்துக் கொண்டு போகலாம். இலங்கை யுத்தத்தை ஒரு வழியாக முடித்துக் கொண்டு நேரே நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கலாம். இறங்கி தஞ்சாவூருக்கு சென்று அந்த பழுவேட்டரையர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று பார்த்திபேந்திரன் பொறித்து கொட்டினான்.
கரிகாலா, பார்த்தாயா, நான் முதலிலேயே என்ன சொன்னேன்? இவன் வாயை மூடிக்கொண்டிருந்தால்தான் நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இதோ வாயை மூடிக்கொள்கிறேன். தாத்தா, நீங்கள் சொல்வதையெல்லாம் சொல்லி முடியுங்கள் என்று பார்த்திபேந்திரன் வாயை கையினால் பொத்திக் கொண்டான். கரிகாலா, நீ வீராதி வீரன். உன்னை போன்ற பராக்கிரமசாலி இந்த வீர தமிழகத்திலே கூட அதிகம் பேர் பிறந்ததில்லை. என்னுடைய 80 பிராயத்துக்குள் நானும் எத்தனையோ பெரிய யுத்த களங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் எதிரிகளின் கூட்டத்தில் தன்னந்தனியே புகுந்து சென்று உன்னை போல சண்டையிட்ட இன்னொரு வீரனை நான் பார்த்ததே இல்லை. சேவூர் பெரும்போர் நடந்த போது உனக்கு பிராயம் 16 கூட ஆகவில்லை. அந்த வயதில் பகைவர்களின் கூட்டத்தில் நீ புகுந்து சென்ற வேகத்தையும் இடசாரி வலசாரியாக வாழ் சுழன்ற வேகத்தையும் பகைவர்களின் தலைகள் உருண்ட வேகத்தையும் போல் நான் என்றுமே பார்த்ததில்லை. இன்னும் என் கண்முன்னால் அந்த காட்சி நின்று கொண்டிருக்கிறது. உன்னை போலவே உன் சிநேகிதன் பார்த்திபேந்திரனும் வீராதி வீரன் தான். ஆனால் நீங்கள் இரண்டு பேரும் பதற்றக்காரர்கள், முன்கோபம் உள்ளவர்கள். அதனால் உங்களுக்கு யோசிக்கும் சக்தி குறைந்து விடுகிறது. எது செய்ய வேண்டுமோ அதற்கு நேர்மாறான காரியத்தை செய்ய தோன்றிவிடுகிறது. தாத்தா, இம்மாதிரி உபதேசம் தாங்கள் இதற்கு முன் எத்தனையோ தடவை செய்திருக்கிறீர்கள். செய்திருக்கிறேன், ஆனால் ஒன்றும் பயன்படவில்லை என்கிறாயே. பேசாமல் என்னை ஊருக்கு திரும்பி போக சொல்லுகிறாயே. இல்லை இல்லை, இப்போது நடக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுங்கள். உன் சகோதரன் அருள்மொழியை உடனே இவ்விடத்துக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும். நீயும் உன் சகோதரனும் பிரிந்திருக்கவே கூடாது. தாத்தா, இது என்ன யோசனை? அருள்மொழி இங்கே வந்துவிட்டால் இலங்கை யுத்தம் என்ன ஆகிறது? இலங்கை யுத்தம் இப்போது ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது. அனுராதபுரத்தை பிடித்தாகிவிட்டது. இனி அங்கே மழைக்காலம். இனி 4 மாதத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிடித்த இடத்தை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து வர வேண்டியதுதான். இதை மற்ற தளபதிகள் செய்வார்கள். அருள்மொழி இச்சமயம் இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கரிகாலா, உண்மையை மூடி மூடி வைப்பதில் பயன் என்ன இருக்கிறது? விஜயாலய சோழரின் குலத்துக்கும் அவர் அடிகோலிய சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பேராபத்து வந்திருக்கிறது. நீயும் உன்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இப்போது ஒரே இடத்தில் தங்கி சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய பலத்தை எல்லாம் திரட்டி வைத்துக் கொள்ளவும் வேண்டும். எப்போது என்ன விதமான அபாயம் வரும் என்றே சொல்லவே முடியாது. தாத்தா, இது என்ன இப்படி என்னை பயமுறுத்துகிறீர்கள்? என் கையில் வாள் இருக்கும் வரையில் எனக்கு என்ன பயம்? எப்படிப்பட்ட அபாயம் வந்தால்தான் என்ன, தன்னந்தனியாக நின்று சமாளிப்பேன். எத்தகைய அபாயத்துக்கும் நான் பயப்படுகிறவன் அல்ல. பிள்ளாய், நீ எப்படிப்பட்ட தைரியசாலி என்று எனக்கு சொல்ல வேண்டுமா? ஆயினும் திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருப்பதையும் சில சமயம் எண்ணி பார்க்க வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று அந்த மகான் சொல்லியிருக்கிறார். போர்க்களத்தில் பகைவர்களுக்கு எதிரெதிரே நின்று போரிடும் போது அச்சம் கூடாது. அப்படி பயப்படுகிறவன் கோழை. அவ்விதம் பயப்படுகிற பிள்ளை என் வம்சத்தில் பிறந்தால் அவனை நானே இந்த கிளடாய் போன வலுவிழந்த கையினால் வெட்டி போட்டு விடுவேன். ஆனால் மறைவில் நடக்கிற சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத அபாயங்களுக்கும் பயப்பட்டே ஆக வேண்டும். பயப்பட்டு அந்தந்த நிலைமைக்கு தகுந்த முன்ஜாக்கிரதையும் செய்து கொள்ள வேண்டும். அரச குலத்தில் பிறந்து சிம்மாசனத்துக்கு உரியவர்கள் இது விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இருந்தால் நாட்டுக்கே நாசம் விளையும். தாத்தா, அப்படி என்ன ரகசிய அபாயங்களை தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சற்று விளக்கமாக சொன்னால் தானே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். சொல்லத்தான் வருகிறேன். சில நாளைக்கு முன்னால் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அர்த்த ராத்திரி வேளையில் ஒரு கூட்டம் நடந்தது. அதற்கு பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தார். இன்னும் தென்னவன் மழவரையர், குன்றத்தூர் கிளார், வணங்காமுடி முனையரையர், அஞ்சாத சிங்க முத்தரையர், இரட்டை குடை ராஜாளியார், இவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்களாம். என் காதுக்கு வந்தது இந்த பெயர்கள் தான். வேறு பலரும் வந்திருக்கலாம். வந்திருக்கட்டும், அதனால் என்ன? எல்லாரும் நடுநிசி வரையில் கூத்தும் கேளிக்கையும் பார்த்துவிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டு அதற்கு மேல் மிடாமிடாவாக கள்ளை குடித்து விட்டு தூங்க போயிருப்பார்கள். அதை பற்றி நமக்கு என்ன? நீங்கள் சொன்ன தாடி மீசை நிறத்த கிளடுகள் எல்லாம் கூடி பேசி என்ன புரட்டி விடுவார்கள்? அது சரி, கிளடுகளை பற்றி உனக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்லி என்ன பயன்? நானும் ஒரு கிழவன் தானே, அவர்கள் எல்லாரையும் விட தொண்டு கிழவன் நான். தாத்தா,
கோபம் வேண்டாம். அந்த கையினாலாகாத கிழங்களோடு தங்களை நான் சேர்த்து விடுவேனா? சரி, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்கள். கையினாலாகா கிழங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறாய். அவர்களில் தலைமை பெரிய கிழவன் கொஞ்ச நாளைக்கு முன்புதான் கல்யாணம் செய்து கொண்டான் என்பதை மறந்து விடாதே கரிகாலா. இளம் பெண்ணை மணந்த கிழவனைப் போல உலகில் அபாயகரமான இளைஞன் யாருமே இல்லை என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கிழவனின் கல்யாணத்தை பற்றி பேச்சு தொடங்கியதும் ஆதித்த கரிகாலனுடைய முகத்தில் ஒரு விசித்திர மாறுதல் உண்டாகியது. அவனுடைய கண்கள் திடீரென்று சிவந்து இரத்த பலி கேட்கும் சூத்திர தேவதையைப் போல விழித்தன. உதடுகள் துடி துடித்தன. பற்கள் நரநரவென்று கடித்துக் கொண்டன. இதையெல்லாம் மலையமான் கவனிக்கவில்லை. ஆனால் பார்த்திபேந்திரன் கவனித்துக் கொண்டான். அந்த கல்யாண பேச்சு இப்போது என்னத்துக்கு? ஐயா, சம்புவரையர் அரண்மனையில் அப்புறம் என்ன நடந்தது என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்றான் பல்லவ வீரன். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனால் வயதாகிவிட்டதல்லவா, புத்தி தடுமாறி வேறு எங்கேயோ போய்விடுகிறேன். கேள் கரிகாலா. பார்த்திபேந்திரா, நீயும் கேட்டுக்கொள். அந்த நள்ளிரவு கூட்டம் கிழவர்களின் கூட்டம் மட்டுமல்ல, சில வாலிபர்களும் அதில் இருந்தார்கள். ஒருவன் சம்புவரையன் மகன் கந்தமாறன், இன்னொருவன் என்று தயங்கினதை பார்த்து, யார் தாத்தா, இன்னொருவன் யார் என்று கரிகாலன் தூண்டி கேட்டான். உன்னுடைய பெரிய பாட்டனார் கண்டராதித்தருடைய திருக்குமாரன், உன்னுடைய சித்தப்பன் மதுராந்தக தேவன்தான். இதை கேட்டதும் ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் கலகலவென்று சிரித்தார்கள். இது என்ன சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு பொருள் என்ன? மறுபடியும் என்னை பரிகசிக்கிறீர்களா என்று மிலாடுடையார் கேட்டார். இல்லை தாத்தா, இல்லை. மதுராந்தக தேவனை தாங்கள் வாலிபன் என்கிறீர்களே, அதற்காகத்தான் சிரிக்கிறோம். அவன் கிழங்களிலேயெல்லாம் தொண்டு கிழடு அல்லவா, பழுத்த சிவஞான கிழடு அல்லவா என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவனுக்கு சில சமயம் யவனம் திரும்பும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா கரிகாலா? அதுபோல மதுராந்தகனுக்கும் இளமை திரும்பி இருக்கிறது. சில நாள் முன்பு வரையில் துறவியாக போகிறேன், சிவகைங்கரியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ஒன்று இரண்டு மூன்று என்று கல்யாணம் செய்து கொண்டு போகிறான் அல்லவா? செய்து கொள்ளட்டும், இன்னும் பல கல்யாணம் செய்து கொள்ளட்டும். அதனால் என்ன தம்பி? மதுராந்தகனின் கல்யாணங்கள் சாதாரண கல்யாணங்கள் அல்ல, ராஜரீக கல்யாணங்கள், பழுவேட்டரையர்களின் அந்தரங்க சூழ்ச்சியை சேர்ந்த கல்யாணங்கள். தாத்தா, இன்னும் எதற்காக மர்மமாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? விட்டு சொல்லுங்கள், பழுவேட்டரையர்கள் என்னதான் விரும்புகிறார்கள்? ஊர் ஊராக சென்று அவர்கள் கூட்டம் போடுவதின் நோக்கம்தான் என்ன? மதுராந்தக தேவனை வைத்துக் கொண்டு என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். வேறு ஒன்றும் இல்லை, உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லை என்று செய்துவிட்டு மதுராந்தகனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்ற எண்ணியிருக்கிறார்கள். அதற்கு உன் தந்தையின் சம்மதத்தை பெறுவதற்காகவே அவரை தஞ்சை கோட்டையில் சிறையில் வைத்திருப்பது போல வைத்திருக்கிறார்கள் என்றார் மிலாடுடையார். காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக. விடை பெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண். நன்றி.